பார்ட் டூல யார பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நெருப்பை பத்தி தான் பார்க்க போறோம். சோ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் நெருப்பை பத்தி வரிசையா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ போன வீடியோல வந்து ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ் என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல போறேன். சோ இப்ப ஆக்சுவலா அந்த 100% சிக்ஸா டிவைட் பண்ணிருக்காங்கல்ல, 37-23 அப்புறம் 18-12, 7-3%. இப்ப நான் எப்படி சொல்ல போறேன்னா, சோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எந்த பர்சன்டேஜ்க்கு வந்ததோ, இப்ப 37% ஒரு 4 பேர் சொல்லியிருக்காங்கன்னா அதை வச்சுதான் சொல்ல போறேன். லென்த்தா போவோம், உங்களுக்கும் போர் அடிக்கும், சோ நீங்களும் ஃபுல்லா பார்க்க முடியாதுல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெருப்புக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஏன் வம்புன்றத வந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க, 37% ஓட்டு வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் இதுக்கு. செகண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பொழுதுபோக்கு கலைஞருக்கு 4 ஓட்டு போட்டிருக்காங்க செகண்ட் அவருக்கு, 23%. தேர்ட் வந்து சிறந்த போட்டியாளர் 18% வந்து 3 ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம நடிகர்ன்றதுக்கு நமக்கு அவருக்கு வந்து 3 ஓட்டு வந்திருக்கு. சோ அது வந்து 12%. 7% எது வந்துன்னு பாத்தீங்கன்னா தைரியமே இல்லையாங்க, தைரியமே இல்லைன்றதுக்கு 4 ஓட்டு வந்துருக்குது 7%க்கு. லாஸ்டா வந்து பொறாமை பிடிக்காது, யாருக்குமே பொறாமை இருக்காது, பொறாமை பிடிக்காததுக்கு மொத்தம் 7 பேர்ல 6 ஓட்டு வந்திருக்கு. இதுல சுரேஷ் தாத்தா வந்து அந்த டாஸ்க பண்ணல, பிகாஸ் ஆஃப் அவருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருந்ததால தூங்கிட்டு இருக்காரு ஏதோ ஒன்னு, சோ அதனால அவங்க பண்ணல. சோ 7 பேர் ஓட்டுல நெருப்புக்கு இந்த ஆர்டர் வந்துச்சு. நான் வந்து ஒவ்வொருத்தரை பத்தி சொல்றதை விட, சோ மேக்சிமம் அந்த நம்பருக்கு எத்தனை பேர் அதை ஓட் பண்ணிருக்காங்க வச்சு நான் சொல்லியிருக்கேன். சோ அந்தபடிதான் அப்படி பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. ஆனா பாலா வந்து வச்சு வச்சு செஞ்சாருங்க, அந்த தைரியமா குரூப்பா வந்து பேசினதா இருக்கட்டும், இந்த மாதிரி குரூப்பா வந்து பேசுறா, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு தண்ணி கொடுக்காம மனிதாபயம் எல்லாம் இல்ல. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய பண்ணா நெருப்பு, அதனால அவனுக்கு கொஞ்சம் லேட்டரல் திங்கிங் சரி, தைரியமும் சரி, அதெல்லாம் இல்லைன்றதுதான் பாயிண்டா வச்சாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.